சரி சரி பழையதெல்லாம் பேச வேண்டாம்ப்பா. எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுனப்பா நேரில் வந்திருக்கு நேரம் கண்ண பாராம. ஆ நீங்க நேரில் வந்து பேசணும்னே என் தம்பி மாத்தி பேசுவான்னு பத்தியிலோ அதைத்தான் சொல்லுவான். அதைத்தான் சொல்லுவான். இது பேச்சுக்காகுமா? ஏல பாய முடியல. பெரு வேற என்ன பேச? உங்க மனசுல இருக்கலாம் அப்படியே பேசிட்டுமா? எங்களுக்கான அந்தஸ்தை நீங்க கொடுக்கல, அதான் இப்ப நாங்களே எடுத்துக்கோ. எடுத்துக்கோயா, யார் வேண்டானா நீ எடுத்துக்கோ. ஆனா முறையனு ஒன்று இருக்கலையா? நல்ல முறைய சொல்றீங்களே. நாங்க அனாத மாதிரி இங்க கலக்கட்டுல கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கும் போது நீங்களதான் எங்க கூட இருந்தீங்களா நல்லது கெட்டதுக்கு? இல்ல உங்க உங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கு தான் எங்களை கூட்டியலா? முறை அம்ல முறை. இன்னைக்கு என் தம்பி சிங்க மாதிரி வளர்ந்து நின்னோனே ஆளாளுக்கு பவ்யமா வந்து பேசிட்டு இருக்கீளோ. பவ்யமா பேசிக்கிட்டு இருக்காவளா? உங்க ஊர்ல உங்க இடத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கம்மா. பவ்யமா பேசுறாவளாம்ல பொம்பளைக்கு வாய வைக்காத. மாமா ஓவர பேசிட்டாங்க. அப்புறம் நாங்க ஏதாவது பேச வேண்டியது வரும் பாத்துங்க. என்னல பேசுவ? என்னல பேசுவ? நீ பேசு. பொம்பளை பேசுறாளாம்ல பொம்பளை. இப்ப பேச விடுங்க. ஒரு காரியத்துல அப்படியே பேச முடியாம பேக்கத்து நைட்டு கடப்பிய. அம்மா நான் உன்னை சொல்லலம்மா. உங்க அக்கா தான் ஆம்பளை ஆம்பளையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்காவ. இல்ல ஆம்பளை பேசலாம் பொம்பளை பேசக்கூடாதுன்னு என்ன பேசுது? இதுக்கு தான் நான் சொன்னேன். இதுங்க கிட்டலாம் வந்து பேசினா நியாயமே கிடைக்காது. என்னால சொன்னே போ. என்னால சொன்னா தூட்ட விட்டுற பாத்துக்க. நான் என்ன சொன்னேன்? நான் இங்கே பேசிட்டு இருந்தேன். ஏல என்னால பேசி பேசிட்டு இருக்க வாய் பத்தல. உனக்குள்ள வண்டி அடிதாம்ல தப்பிச்சுட்ட. தெரியுது. ஒழுங்கா அவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால பனிக்கூடத்தில் வாட்டர் லெவல் சாரி தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக குழந்தைய வெளியில் எடுத்தே ஆகணும். ஓகே அவங்களுக்கு? நாம பாட்டுக்கு வால்வோல வர்றது மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசாம தூங்கணும்ப்பா. எவன் எந்த போனா நமக்கு என்ன வண்டி எத்தலண்ணா? கல்லு
சரி போய் தள்ளுவோம். உனக்கு எல்லாம் என்ன மனசு பத்தியலா? தலைவரா, வண்டி அந்த மேட்டில் ஏற்றி நிப்பாட்டினா இறக்கத்தில் தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல? நோ, வண்டி ஸ்டார்ட் ஆகலனா உன தள்ளவே சொல்கிறேண்ணா, தள்ளுண்ணா. ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் வண்டியை வண்டியை நிப்பாட்டியா? தன்னே தானானே தானே நன்னானே தானே நன்னே தானே நன்னே தன்னே நன்னானே ஏ தானானே நானே நானே. ஹலோ சார், யாரப்பாது? ஐயா ஐயா, வண்டி எங்க போகுது? திருநெல்வேலி போகுது. நாங்களும் உங்க கூட வரலாமா? வந்த வழியில் பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு, லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா மதுரை கிட்ட இறங்கிப்போம். ஏன் என்ன சொல்ல போகிறோம் தலைவரே? பிள்ளைய வண்டியை தள்ளி விட்டுச்சோ, போகிற வழியில் இறங்கிக்கிறான். அவளா வண்டியில் ஏற்றிக்குமா? வண்டியில் போனோம் இருக்குண்ணா. ஓ, நினச்சேன் நீ இதை தான் சொல்லுவியன்னு. ஏற்றிக்கலாம்ல? அண்ணா, இப்பெல்லாம் போகிறவெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றி இறங்கினா இருக்க முடியாதுண்ணா. சரி, அப்போ நீங்கள் கிளம்பி போங்க. பாவம் நடராத்திரி அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம்? நான் கூட சேர்ந்து பிடிமடையாக வந்துடுறேன். ஆ, போங்க போங்க. ஐயா நீங்கள் இருங்கய்யா, நாங்கள் போய்க்கிறோம். வாங்க தம்பி. என்ன இப்போ எங்கிருந்து வர்றிய? பாட்டிக்கு உடம்பு முடியல, அதான் பக்கத்தில் காலேஜ் ஹாஸ்டல் இருந்து அவசரமா கூட்டி போயிட்டு இருக்கேன். இந்த உலகமாக உத்தம நடிகனை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? நான் கர்ண மகாராஜா வேஷம் கட்டி வந்து நின்னா மக்கள் கூட்டம் மண்ணே தெரியாத அளவுக்கு பரவி கிடக்கும். அந்த கூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு அஞ்சாறு பேரோட ஒருத்தன் வர்றான், அவன் தான் அந்த ஊர் தலைவன். அவன் வரும்பொழுதே தெரியுது கர்வம் உச்சத்தில் இருக்கிற அதிகாரமிக்க ஆன்மகன்கிறது. அவன் மீசையில காட்டுறான் தன்னுடைய வீரத்தையும் ஆணவத்தையும். இப்ப திற விலக போர்க்கள காட்சி. பள்ளத்துல விழுந்து கிடந்த தேரை தூக்கி நிறுத்த முயற்சி செய்யறான் கர்ணன். இதுதான் சரியான தருணம்னு ஐயா கிருஷ்ணர் அம்புவிட சொன்னார் அர்ச்சுனன் கிட்ட. அம்பு வருது ஆகாயத்துல, அது தெரியாத கர்ணன் தேரை தூக்கிட்டு இருக்கையில பாஞ்சது அம்பு கர்ணனோட நெஞ்சில. அது அப்படியே பிடிச்சு சரிஞ்சு உட்கார்ந்தா இந்த கர்ணன், அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்தான் இந்த கர்ணன். அப்ப வந்தாரு ஐயா கிருஷ்ணர் மாறு வேஷத்துல. அப்ப கேட்டாரு, ஐயா நீ சேர்த்து வச்சிருக்கிற தர்மத்தினுடைய பலனை எல்லாம் எனக்கு தார வார்த்து கொடியான். முடிந்தால் தாருங்கள், இல்லையென்றால் நான் வருகின்றேன் ஐயா. கடைசியா இருக்கிறது அது ஒண்ணுதான், அதையும் தூக்கி கொடுத்துட்டு உசுர விட்டான் இந்த கர்ணன். நான் வந்திருக்கின்றேன் ராஜா.
இந்த பாவியோடு பேசப்பா, கண்டிருந்து பாரப்பா, இந்த குந்தையிடம் பேசப்பா. கண்ணா கண்ணா கண்ணா, என்ன சுத்தி ஒரு கூட்டம் அழுவுது. அந்த கூட்டத்தை விளக்கி கிட்டு என் ஒத்த கண்ணை திறந்து நான் பார்க்க, அந்த மொரட்டு போய் மீசைய முறுக்கிக்கிட்டு ஆணவத்தோட திமுறோட கருவத்தோட ஒருத்தன் வந்தா மத்தியலா, அவனை நான் பார்க்க கண்ணை கசங்கிக்கிட்டு சின்ன புள்ள மாதிரில அழுகுறா மக்களோட மக்களா. இப்போ அவன் கருவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அப்படியே எனக்குள்ள ஏறி நிக்குது. இந்த கர்ண மகாராஜா கர்வ மகாராஜாவா மாறி நிக்க. நீங்க தம்பி விக்ரத்தோட அந்நியம் படம் பாத்திருக்கீங்களா? அதுல தம்பி அட்ட டயத்துல மூணு முகம் காட்டுவா அப்படி, ஆனா நான் அட்ட டயத்துல அஞ்சு முகம் காட்டுவேன். பாக்கீங்களா பாருங்க. சிரிப்பு, அழுகை, வியப்பு, பயம். இப்ப நம்புறீங்களா நான் உலக மகா உத்தம கலைஞன்னு? இங்க பாருங்க, நான் உருமாறுவேன், நான் உருமாறுவேன் மகா கலைஞன். சாதாரணமா நினைச்சீங்களோ நம்ம தம்பி. சொல்லுங்க தாத்தா. ஒரு போன் பண்ணி கொடுக்குறியா? கொடுங்க தாத்தா. ஹலோ, இந்த ஒரு நிமிஷம் ஐயா பேசுங்க. டேய் குமாரு, நான் தான் தாத்தா பேசுறேன். சொல்லு தாத்தா. டேய், இந்த பக்கத்து பெட்ல இருந்த பொண்ணு செத்து போச்சுடா. எத்தனை தடவை உங்களுக்கு போட்டோ போடுறது? எடுக்கவே மாட்டியா? இப்ப ஆஸ்பத்திரிக்கு உடனே 25,000 ரூபாய் கட்டணுங்கிறாங்க. பாப்பாவுக்கு வேற ஆபரேஷன் பண்ணணுமா? அது வேற பயந்துட்டு கிடக்குதுடா. ஆமா, நீ எப்ப வருவ? நான் உண்டி வந்தா போதுமா? பணம் கட்ட தேவையில்ல. கட்டணும் தாத்தா. கூப்பிடுவாரியா முடிச்சுக்கிட்டு வந்து எப்ப படத்தை கட்டுறது தாத்தா? தம்பி,